தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். ஐஸ்வர்யா ராய் நினைச்சா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு, நான் பண்ண வேண்டிய கேரக்டர் இது அப்படின்னு சொல்லிதான் ரொம்பவே செல்லமா ஆக்ட்ரஸ் மீனா அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராய்க்கு பொன்னியின் செல்வன்ல நந்தினி அப்படின்ற கேரக்டர் பிளே பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது பத்தி தான் ஆக்ட்ரஸ் மீனா ஷேர் பண்ணிருக்காங்க. பொன்னியின் செல்வன் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு, சோ மக்கள் எல்லாருமே ரொம்ப எகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பவே எப்பதான் விடிய போகுது அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்வளவு வெயிட்டிங்ல இருக்காங்க. மணிரத்னத்தோட டிரெக்ஷன்ல லைக்காவோட ப்ரொடக்ஷன்ஸ்ல உருவாகி இருக்கிற படம் தான் பொன்னியின் செல்வன். இந்த படத்துல ஜெயம் ரவி, கார்த்தி, விக்ரம், விக்ரம் பிரபு, பிரபு, சனத்குமார், ஜெயராம், பார்த்திபன், த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய் அண்ட் ஐஸ்வர்ய லட்சுமி அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கிற ஒரு படம் தான் பொன்னியின் செல்வன். கூடவே நந்தினியுடைய அந்த சதி சூழ்ச்சி அவங்களுடைய ஆக்டிங்காக தான் இங்க பல பேரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேரக்டர் பாலிவுட் ஆக்ட்ரஸான ஐஸ்வர்யா ராய் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ ஐஸ்வர்யா ராய் பற்றி சொல்லவே வேண்டாம், அவங்களுடைய ஆக்டிங் அந்த ட்ரெய்லரே நம்ம பார்த்துருந்தப்போம் அந்த கண்லேயே எல்லா விஷயத்தையுமே கன்வே பண்ணுற விதமாக தான் இருந்துச்சு. அதை பற்றி தான் இப்போ ஆக்ட்ரஸ் மீனா ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலி ஐஸ்வர்யா ராய் நினச்சா ரொம்பவே பொறாமையாக இருக்குது. ரொம்ப நாளாக இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், என் மனசுலேயே தான் வச்சுட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி இதை பற்றி நான் சொல்லி ஆகணும், எனக்கு அவங்கள நினச்சாலே ரொம்பவே பொறாமையாக இருக்குது. ஆக்சுவலி அது நான் பண்ண வேண்டிய கேரக்டர், என்னோடய ட்ரீம் ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஐஸ்வர்யா ராய் இதை பிளே பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே, நானும் இந்த படத்தை பார்க்கறதுக்காக ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி செல்லமா ஐஸ்வர்யா ராய் மேல கோபத்தை வெளிப்படுத்துற விதமா தான் ஆக்ட்ரஸ் மீனா ஷேர் பண்ணியிருக்காங்க. அது கூடவே இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அமையணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விஷயத்தையுமே இந்த ஹோல் டீமுக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. செலிபிரிட்டிஸுமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தை பார்க்கறதுக்காகவே. அண்ட் நீங்களும் எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட நினைஞ்சிருங்க. முதல் நாள் முதல் சீனே பிரகாஷ் ராஜ் சரோட, ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் இது வரேன். பட் யூனோ எனக்கு வந்து என்னோடய பாலிசி எப்போவுமே ஜஸ்ட் ஜம்ப் இன் அண்ட் ஸ்விம், அவ்வளோதான். கோ வித் த ஃப்ளோ, அவ்வளோதான், கோ வித் த ஃப்ளோ, அதுதான் பண்ணினேன்னா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எந்த ஆக்டரோட நிறைய சீன்ஸ், நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் வந்தது, அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? பிரகாஷ் ராஜ் சார் அண்ட் அஃப்கோர்ஸ் கார்த்தி, ஜெயம் ரவி, த்ரிஷா, எல்லாம் பெரிய பெரிய ஆளாக இறக்கி விட்டாங்க. எல்லாரும் நேராக, ஆமாம் அதான் சொல்கிறேன்னே, சிங்க் ஆர் ஸ்விம் தான் இறக்கி விட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சீனே பிரகாஷ் ராஜ் சரோட தான். அதுவும் இட் வாஸ் ஜஸ்ட் ஹிம் அண்ட் மீ டைலாக் டெலிவரி. ஸோ ஒரு கொஞ்சம் இன்டிமேட் ரொம்ப இதுவாக தான் இருந்தது, இன்டிமீடியேட்டிங்காக இருந்தது. பட் முகத்தில் வெளியில் காமிக்க முடியாது, ஸோ பண்ணிட்டோம். எப்படியோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது, அது அவங்களுக்கு தான் தெரியும். எடிட்டிங்கில் பார்த்து என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஸோ இப்போ பொன்னியின் செல்வன்லேருந்து கொஞ்சம் டிவேட் ஆகி போவோம். நீங்கள் வந்து எத்தனை வயசுலேருந்து, எந்த வயசுலேருந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க? எப்போலேருந்து உங்களுக்கு பரதநாட்டியம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது பண்ணிட்டுருக்கீங்க? நான் 8 வயசுலேருந்து கற்றுட்ருக்கேன். 8 வயசுலேயே? 16 வயசில் அரங்கேற்றம் பண்ணினேன். அப்போது அரங்கேற்றம் பண்ணின போது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ரிலக்டன்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டரா, உங்கள் திறமையை இந்த உலகத்துக்கு காட்டணுமா, அது கூட பணமும் கிடைச்சா? உங்கள் திறமையை 6 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸை shortfilm@indiaglitz.com இந்த இமெயில் எடுக்க அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள்.